வெல்கம் டு தேடி ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போறது அயோக்கியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல விஷால், ராஷி கண்ணா, எம் எஸ் பாஸ்கர், கே எஸ் ரவிக்குமார், பார்த்திபன், யோகி பாபுன்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூல பார்ப்போம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து சத்தியம், அப்புறம் பாயம்புலி இந்த மாதிரி படங்கள்ல வந்து போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் காட்டியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வாங்கியிருப்பாரு. இந்த படத்துல வந்து லஞ்சம் வாங்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. லஞ்சம் வாங்குறதுனால இவர் வந்து ஒரு அந்த ஏரியா தாதா கூட வந்து கூட்டு வைக்கிறாரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன். பார்த்திபன் தான் அந்த ஏரியாவோட தாதா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பார்த்திபனும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது. அதனால விஷால் வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா மாறிடுறாரு. அவர் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா மாறி பார்த்திபனை எப்படி அழிக்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட மற்ற கேஸ்ட் பத்தி சொல்லி ஆகணும். இதுல யாரெல்லாம் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே எஸ் ரவிக்குமார், அவரோட நடிப்பு வந்து பாக்கிறதுக்கு யதார்த்தமாகவும் இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கும் இருக்கு. அதே சமயம் எம் எஸ் பாஸ்கர் ஒரு சில சீனுக்கே வந்தாலும் அவரோட நடிப்பும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. அதே சமயம் பாக்கிறதுக்கு ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் ராசிகண்ணாவை பத்தி சொல்லி ஆகணும். ராசிகண்ணாவோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த அரங்கமரும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த இமைக்கா நடிகளும் சரி, இது ரெண்டு படத்துல டிஃபரெண்ட் பண்ணும்போது இதுல வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஹீரோனா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஷாலுக்கும் இவங்களுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி படத்துல அப்படியே அழகா தெரியுது. அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வைஸ் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட இன்னொரு மெயின் கேரக்டர் யாரு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு. யோகி பாபு படத்துல ஒரு சில சீன்களே வந்தாலும் அவரோட காமெடி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப சிரிக்கும்படியாகவும் இருக்கு. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் காஜல் அவர் சேர்ந்து நடிச்ச படம் டெம்பர், அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த அயோக்கியா. ஜூனியர் என்டிஆர் நடிச்ச அந்த டெம்பர் படத்துல என்னென்ன சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி முழுக்க முழுக்க மாறாம இந்த அயோக்கியா படத்துலயும் வச்சிருக்காங்க. அதுதான் படத்தோட மைனஸாவே இருக்கு. அடுத்து இந்த படத்தோட இசை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சியஸோட பாடல்களும் சரி பாட்டும் சரி ரொம்ப அழகா இருக்கு. நெகட்டிவான கேரக்டருக்கு எப்படி மியூசிக் போடணும் அப்படின்னு தெரிஞ்சு அழகா அதை அவுட்புட் கொடுத்துருக்காரு படத்தோட இசையமைப்பாளர் சாம்சியஸ். படத்துக்கு எது பக்கபலமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபிங் ஸ்டண்ட் பத்தி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த விஷால் படத்துக்கும் சரி, இப்ப வந்திருக்க அயோக்கியா படத்துக்கும் சரி, விஷால் வந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஸ்டண்ட்டுக்குன்னு போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டண்ட் வந்து இந்த படத்துல நல்லா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட இயக்குனர் வெங்கட், என்னதான் இவர் வந்து டெம்பர் அப்படிங்கிற படத்தை ரீமேக் பண்ணாலும் தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே வயசாகவும் சினிமாட்டோகிராஃபி வயசாகவும் விஷால் காட்டுறதா இருக்கட்டும், ராசிகண்ணாவை காட்டுறதா இருக்கட்டும், எல்லா ஆக்டிங் வயசும் சரி மேக்கிங் வயசுலையும் சரி ரொம்ப அழகா அற்புதமா கையாண்டிருக்காரு படத்தின் இயக்குனர் வெங்கட். இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வர அந்த கோர்ட் சீனாக இருக்கட்டும், எல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அழகாக எடுத்திருக்காரு படத்தின் இயக்குனர். இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.